ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சொல்லப்பறை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம காருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், கொஞ்சம் பெரிய மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதுக்குண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் நான் போய் நிறைய இடத்துல விசாரித்தேன், பட் ஆக்சசரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளோடது ஆல்டோ 800 அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக அது வந்து ஃபேமிலிக்கு அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு கார் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் என்னென்ன போய் பொருள்லாம் வாங்க போகிறோம், என்ன பொருள்லாம் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறேன். உங்களுக்கும் வந்து ஆல்டோ 800 இல்லை வேறு என்ன கார் வச்சுருந்தாலும் டோட்டல் ஆல் ஆக்சசரிஸோட இது மாதிரி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். யூனிவர்சல் ஆக்சசரிஸ் மாதிரி தான் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உக்கடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். ஸோ என்னென்ன எதுக்காக உக்கடம் போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து அலாய் வீல்ஸ் வந்து நிறைய பக்கம் நம்ம கேட்டு பார்த்தோம். ஸோ நம்ம கேட்ட வரைக்கும் எங்கேயும் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த சென்ஸ், மாடல் வந்து இந்த வண்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உக்கடமில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கிற மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி, அதுதான் அங்கேயும் போய் நம்ம ஒரு 8 பார்த்துடலாம், அவங்க மாடல்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே உக்கடம் கிளம்பிட்டோம். சப்போஸ் அங்கே போய் அந்த மாடல்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஸோ கையோட கார் தான் எடுத்துகிட்டு போகிறேன். சப்போஸ் நமக்கு அங்கே வச்சு பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2-வீலர்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் கையோட அப்படியே வந்து இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக டயர் ஷாப்பை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம அலாய்ஸ் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஸோ இதுக்கடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் உங்களுக்கு போக போக ஒவ்வொரு இடமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்டா திடீர்னு இப்போ கார் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காரு வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் தான், வீட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கினது. அப்புறம் ஏன்டா மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு தாங்க. நமக்கு பைக்கு மட்டும் மாடிஃபிகேஷன்ஸ் கிடையாது, நமக்கு காருமே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸ் ஓட்டுறது, கார் மாடிஃபிகேஷன் ஓடுறது, பைக் ரேஸ் ஓடுறது, பைக் மாடிஃபிகேஷன் ஓடுறது வீடியோஸ் எல்லாம் வந்து நான் நிறையா பார்ப்பேன். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் கார் அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ பண்ண போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், ஏன்னா எல்லாமே நான் பட்ஜெட் போட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதம் ஒரு 10,000 நின்றுச்சு, போன மாதம் ஒரு 10,000 நின்றுச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு அப்படியே அலாய் போடுறேன். டயருக்கு வந்து அப்போ தான் காசு கொடுக்குறேன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் அப்போ தான் காசு கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட்டாக இந்த வண்டி நான் ஆஃபீஸ்க்குன்னு ஓட்டுறது, விலாகுக்குன்னு ஓட்டுறதெல்லாம் வந்து இது கிடையாது. இது நான் மெயினாக வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எங்கேயாவது ஃபேமிலியாக வெளியில் போகிறதுக்காக தான் இந்த வண்டியை நான் மேக்ஸிமம் எடுக்கிறது. ஸோ அதனால் வண்டி எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு அதை ஓட்டிகிட்ருக்குது, அதனால் அவங்களே நானே 10,000 நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. உக்கடமில் எங்கடா அலாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உக்கடமில் வந்து லாரிப்பேட்டைக்குள்ளார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதுதான், அதை போய் பார்க்கலாம். லாரிப்பேட்டையில் போய் பார்த்துட்டு என்னங்கிறத வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஆல்டோ 800லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கேரளா பசங்க வந்து மாடிஃபை பயங்கரமாக பண்ணிட்டு ஓட்டுவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, சரி நம்ம ஏன் வந்து நம்ம வண்டியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, ஏன் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தான். எதுவுமே நான் வந்து இல்லீகலாக நான் சேஞ்ச் பண்ண கிடையாது, எல்லாமே லீகல். என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வண்டியில். ஏன்னா இதுவுமே வந்து கடைசியில் வந்து ஒரு நெகட்டிவ் வீடியோ, நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால. ஸோ எதுவுமே இல்லீகலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. லைக் என்ன சொல்கிறது, வண்டி வந்து சைலன்சரு, வண்டி ராப்பிங்கு, ராப்பிங் பண்ணுவோம், பட் வந்து இப்போதைக்கு இல்லை. அது லீகலாக வந்து பெயிண்டிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பெயிண்டிங் பண்ணி ஆர்டிஓ எடுத்துகிட்டு போய் கலர் சேஞ்சுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
ஸோ அது இப்போ பண்ண போகிற இடம்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா என்னோட பட்ஜெட்டுக்குள்ளார அது இல்லை. நான் இப்போ பெயிண்டிங் கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்படின்னா வண்டி டோட்டல் பாடி டிங்கரிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 40,000 ரூபா பக்கம் வந்துடும். அது போக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இதுக்கு அது கலர் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணால் இனி அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு உள்ளே வந்து லைட் செட்டிங் அதுக்கப்புறம் வந்து அலாய் வீல்ஸு. ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி வச்சிட்ருக்கிறது இதை நான் வந்து அலாய்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப நாள். நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆல்டோ 800 வச்சுருந்த பழைய மாடல், அது வந்து நான் ஓட்டி பழகின புதுசில் அப்பா வந்து செகண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த வண்டி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கே நான் வந்து அலாய்ஸெல்லாம் போடணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டி எஃப்சிக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த வண்டி எஃப்சி பண்ணி திருப்பி ஓட்டுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குற கடை தான் வந்து TN99 வெஹிக்கிள்ஸ். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உக்கடமில் ஷாப் நம்பர் 76 வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வீல் அலாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு சினிமேட்டிக் வியூவில் பார்த்துக்கோங்க. எங்கே நம்ம ஷாப் இருக்குன்னு ஃபஸ்ட் ஷாப் வந்து உக்கடம் வந்து லாரிப்பேட்டையில் லொக்கேட் ஆயிருக்கு. TN99 12 இன்ச்சஸ் டூ அப்டே 17 இன்ச்சஸ் வரைக்கும் எல்லா வண்டிக்குமே உள்ள ரிசல் பண்ணுறாங்க. 18-19 கேட்பாங்க. ஸோ ஆர்டர் பேசிஸ் தான், இங்கே வந்து அவ்வளோவா 18-19 மூவ் ஆகாது. ஸோ யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்தோம். ஓகேண்ணா. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12 இன்ச்சஸ்னா உங்களுக்கு வந்து 17,500 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 13னா உங்களுக்கு 16,500 வந்து. ஓகே. 12 இன்ச்சஸ் வந்து 13 விட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்தியன் மேக்ஸ் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. நியோ, ஓஷனு, ஓனிக்ஸு, 1 இயர் வாரண்டி இருக்குது. ISI BSI ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ சைனா மேக் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவது வந்தவங்களுக்கு டிஸ்கவுண்ட் நல்லா டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. ஸோ வேற டயர்ஸ் இந்த இதெல்லாமே நீங்கள் டயர்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் யூஸ் டயர்ஸ் இருக்குது. யாருக்காச்சும் டயர் ரெக்யூர்மெண்ட் இருந்தால் நம்ம உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நியூ ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். நியூ டயர்ஸ் வேணால் நியூ டயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மள மெயின் என்னன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது. ஓகே. ஸோ கஸ்டமர் யார்ட்டையாச்சும் வந்து பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா, பஜாஜ் எடுத்திருந்தீங்கன்னா, பஜாஜ் அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்தால் பஜாஜில் நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம். 0 டவுன் பேமெண்ட், 0 இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசிங் சார்ஜ் மட்டும்தான் வரும். ப்ளஸ் வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கனா கிரெடிட் கார்டில் நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து வெளியூர்ந்து கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கொரியர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் வேணும்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன வண்டி என்ன சைஸ்ன்னு டைப் பண்ணால் போதும், நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. மக்களே, ஒரு வழியாக அலாய்ஸ் வாங்கியாச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த ரேட்டுக்கு விட எனக்கு வந்து இங்கே நிறையாவே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு சேல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கடை நம்பரு, அதுக்கப்புறம் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும், அவங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் எது இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேங்க இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நான் போய் தேடி அலைஞ்சு பிடிச்சி அவங்கள பிடிச்சி நான் வாங்கிறது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப க்ளோஸாக பேசினாங்க ரெண்டு கடையிலையுமே எனக்கு. ஸோ அதிலெல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து நம்ம போய் டயர் பர்ச்சேஸ் பண்ணி இந்த இதுக்கு மாட்டிட்டு அவங்களுக்கு இது ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விடணுமாமா. ஆக்சுவலாக நான் வந்து டயர் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் வந்துட்டு என்னென்னா 13 சைஸு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் வந்துட்டு எனக்கு அந்த 13 சைஸ் வந்துட்டு கம்பெனியில் வேண்டாம் அப்படின்னு சொன்னதை விட எங்கள் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ வேறு வழியே இல்லை, நமக்கு அவங்க தானே எல்லாமே, அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும். ஸோ 12 சைஸ்லேயே நம்ம வாங்கி போட்டிருக்கிறோம், சாரி வாங்கி வச்சுருக்குறோம். வண்டியில் பின்னாடி டிக்கிலையும் சீட்லேயும் தான் அலாய்ஸ் இருக்குது. அவருக்கு வந்துட்டு இந்த டயர்லாம் மாட்டிட்டு காரோட வண்டி நம்பர் தெரிகிற மாதிரி
ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து வாரண்டி வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்களாமா. வாரண்டி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் வாரண்டி, 1 இயர் லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எப்போது உங்களுக்கு எதுனாலும் நான் உங்களுக்கு நான் கிளைம் பண்ணி கொடுக்குறேன், மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நம்ம பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அடுத்தது நான் டயர் மாற்றிட்டு நான் வ்ளாக் நான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.